வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் காதல் தேவதை எபிசோட் 85. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் கார்டன். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் ஆதிக்கு நல்லா ஊற்றி கொடுத்து ஆதி சேம பொதில் உட்காந்துருக்காரு. மாயா கணத்தில் கை வச்சு அந்த பர்சனை பார்க்குறா. அப்படியே அவளுக்கு ஆப்போசிட் ஃபோக்கஸ் பண்ணால் அகிலா கோபமாக நிற்கிறாங்க. விக்கி என்ன நடக்குதாங்க? அஞ்சலி, எனக்கு என்னவோ அகிலா பாட்டி இந்த ராட்சசி கணத்தில் இட்லி சுட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். விக்கி, என்ன உளர இட்லியா? அஞ்சலி, அதை அடித்தாங்கன்னு சொன்னேன். உனக்கு தான் சாப்பாடு ஐட்டம்லாம் சொன்னால் உடனே புரிஞ்சிடும் இல்லை? அதான் சொன்ன, உனக்கு புரியல லூஸு. சரி, என்ன நடக்குது பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அகிலா கோபமாக மாயாவை பார்க்குறாங்க. ஆதி போதையில் அவளை அடிக்காதீங்கன்ற மாதிரி உளறிட்டு இருக்காரு. அகிலா, ஏய் என்ன காரியம் பண்ணுற? மாயா, அது வந்து ஆண்டி. அகிலா மறுபடி இன்னொரு ஸ்லாப் பண்ணுறாங்க. உனக்கு இப்படி பண்ண அசிங்கமாக இல்லை? சே, உன்னை நல்லவன் நினச்சேன். இப்போ தான் தெரியுது நீ எந்த மாதிரி பொண்ணுன்னு. மாயா, ஆண்டி. அகிலா வாயமோடு ஒழுங்கு மாதிரி என் கண்ணு முன்னாடி நிற்காத ஃபோன் கத்த மாயா பயந்து ஓடிடுறான். அகிலா ஷாம்க்கு விஷ்ணுக்கு அருணுக்கு ஃபோன் பண்ணி கார்டனுக்கு வர சொல்கிறாங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று ஓடி வராங்க. வந்து ஆதியை பார்த்து மூணு பேர் செம ஷாக்கு. ஷாம் கோபமாக ஆதி சட்டையை பிடிச்சி என்னடா பண்ணியிருக்க, ஒன்றில் திருத்தவே முடியாத நடிக்கிறாரு. எல்லாரும் தடுக்கிறாங்க. அகிலா, ஷாம், ஆதி மேலே எந்த தப்பு இல்லைப்பா, எல்லாம் அந்த மாயா தான். அவள் தான் ஆதிக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தா. நான் ஆதி என்ன பண்ணுறான்னு பார்க்க ரூமுக்கு போனேன். ஆதி இல்லை. கார்டனுக்கு வந்து பார்த்தா அவள் ஆதிக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருந்தா. அருண் அவளை கொல்லாமல் விட மாட்டேன்னு கோபமாக போக. அகிலா, அருண் இல்லை, நான் அவளை பார்த்துக்கிறேன். இப்போ ஆதியை பார்க்கலாம். ஷாம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. டாக்டர் ஷாமும் ஃபியூ மினிட்ஸ் பேசுகிறாங்க. கால் கட்ஸ். அகிலா, ஷாம், டாக்டர் என்ன சொன்னார்? ஷாம், ஃபஸ்ட்டு ஆதியை நல்லா தலையோடு குளிக்க சொன்னாங்க. நீங்கள் போய் லெமனும் மோறு கொண்டு வாங்க ஆண்டி, டாக்டர் வந்துடுன்னு சொல்லியிருக்காரு. அகிலாவும் சரின்னு கிச்சன் போகிறாங்க. ஷாம் விஷ்ணு அருண்லாம் ஆதியை கூட்டிகிட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுட்டு அவங்களும் குதிக்கிறாங்க. அப்புறம் ஆதியை 3-4 times முக்கி எடுக்கிறாங்க. ஆதிக்கு லைட்டாக போதை தெளியுது. அப்புறம் ஆதியை கூட்டிகிட்டு வந்து கார்டனில் உட்கார வைக்கிறாங்க. அருண் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆதிக்கு ட்ரெஸ் எடுத்து வராரு. விக்கி அப்படியே கீழே உட்காந்து தூங்கிட்டான். அஞ்சலிக்கு தூக்கம் வருது. ஆனாலும் சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறா. அருண் ஷாம்கிட்ட ஆதி ட்ரெஸ் கொடுக்க மூணு பேர் ஆதியை சுற்றி மறைச்சு நிற்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆதிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. ஷாம், டே நீ ஆதியை பார்த்துக்கோ, நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். அருண், சரி ப்ரோ. ஷாமும் விஷ்ணு ரூமுக்கு போகிறாங்க. ஷாம் ரூமுக்கு போகிறாரு. போய் பெட்டை பார்த்து ஷாக்கு. ஷாம், ஏ சிந்து எழுந்திரி. ஹே நெழுப்ப. சிந்து கண்ணை கசக்கிக்கிட்டு என்ன ஷாம்னு கண்ணை முடிச்சு ஷாமை பார்க்க. சிந்து ஷாக்கு. சின்னங்க, உங்களுக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் நினைற அளவு வைத்திருக்கு, ஏதாவது ப்ரெஷர் வந்திருக்குமோ? ஷாம், ஓ மூஞ்சி, நான் கீழே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வரேன். சிந்து, இந்த டைமில் ஸ்விம்மிங் பூலில் எது குளிச்சிங்க? ஷாம் நடந்ததை சொல்ல சிந்து ஷாக்கு. சே, இப்போ எப்படி இருக்கா? அதனால தான் நீங்கள் ஹாலில் அப்படி பேசுனீங்களா? ஷாம் இன்னும் தலையாடுறாரு. அப்புறம் எதுவும் யோசிச்சுட்டு, ஆமாம் விக்கி எங்கடி? சிந்து தோணும் பெட்டை காட்ட. விக்கியே காணும். ஐயோ விக்கி எங்க? ஷாம், பிள்ளை எங்கே போனேன்னு கூட தெரியாமல் தூங்குற ஒன்றெல்லாம். சிந்து, இல்லைங்க, காலையிலேருந்து வேலை கொஞ்சம் அதிகம், அதை அசந்துட்டேன். அச்சோ, என் பிள்ளை எங்கே போயிருப்பான்னு புலம்புறான். ஷாம், சரி சரி விடு, அவன் வெளியே. ஷாம், சரி சரி விடு, அவன் வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டான், நான் கூட்டிகிட்டு வரேன். ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி போகிறாரு. சிந்து, என்னங்க, நானும் வரேன். ஷாம், இல்லை வேணாம், அங்கே ஸ்டடீஸும் சரியில்லை. நீ படு, நான் விக்கியை கூட்டிகிட்டு டாக்டரை பேசிட்டு வரேன். சிந்து, இல்லைங்கண்ணா. ஷாம், ஏய் ஒரு தடவை சொன்னால் புரியாதா, போய் படு. சிந்து சைலண்ட்டை தலையாடுறான். ஷாம் வெளியே வராரு. விஷ்ணு கரெக்டாக வராரு. ரெண்டு பேரும் கார்டனுக்கு போகிறாங்க. அகிலா கார்டனில் உட்காந்துருக்காங்க. ஷாம், குடிச்சிட்டனா ஆண்டி? அகிலா, ஆ கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டேன்ப்பா. சரி நீங்கள் இருங்க, தோ வரேன்னு கார்டனை சுற்றி பார்க்குறாங்க. அஞ்சலி மைன்வேஸ். அச்சோ, நம்மள தான் தெரிறாங்களோ. டே விக்கின்னு திரும்ப அவன் நல்லா தூங்குறான்.
பெண்ணை எப்படி தூங்குறான், சரி நாம போய் ஒளிஞ்சுக்கலான்னு ஜேக்க கூட்டிட்டு பேக் சைட் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஷாம் கார்டனை சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. பேக் சைட் போக பாக்குறப்போ அங்க விக்கி படுத்திருக்கான். ஷாம், ஐயோ என் பிள்ளை, டே விக்கின்னு எழுப்பி அவனை தூக்க விக்கி கண்ணை கசக்கிட்டு, என்ன அஞ்சலி? ஷாம், அஞ்சலியா? டே நான் அப்பண்டா. விக்கி, ஹலோ டேடி, நீங்களா? எப்போ வந்தீங்க? அஞ்சலி எங்க? ஷாம், அஞ்சலி இங்க எங்க இருக்கா? விக்கி, அட நானும் அஞ்சலி இங்க தான் நின்னு. விக்கி, அட நானும் அஞ்சலி இங்க தான் நின்னு கார்டன்ல நடந்ததை பார்த்துட்டு இருந்தோம். ஷாம் சுத்தி பாக்குறாரு, அப்புறம் பேக் சைட் போறாரு. அங்க ஜாக் பதுங்கி பதுங்கி போறத பாக்குறாரு. அப்புறம் அஞ்சலியோட ட்ரெஸ்ஸ பாக்குறாரு. அப்புறம் எதுவும் பண்ணாம போயிடுறாரு. போய் விக்கியை சிந்துக்கிட்ட கொடுத்துட்டு கீழே வராரு. அஞ்சலி மெதுவை எட்டி பாக்குறா. டே ஜாக், நீ போய் பாரு முதல்ல. ஜாக் போறான், அங்க யார் இல்லைன்னு வெளியே வர சொல்லி கையாட்டுறான். அஞ்சலி வெளியே வந்து மறுபடியும் போய் எட்டி பாக்குறான். எல்லாரும் சேர்ல உட்காந்துருக்காங்க. ஆதிக்கு போதை தெரியுது, பட் லைட்டா போதை இருக்கு. அவர் தலையில கையை வச்சுட்டு ஆன் லைட்டா கத்துறாரு. அருண் ட்ரோனு கூப்பிட, ஆதி டே நீங்களே இங்க என்ன பண்றீங்க? அப்ப டாக்டர் வராரு. அஞ்சலி மைன்வெஸ் இவர் யாருன்னு பாக்குறான். டாக்டர் ஆதிக்கிட்ட வராரு. அகிலா, வாங்க டாக்டர். அஞ்சலி மைன்வெஸ், டாக்டரா? டாக்டர், வாட் மிஸ்டர் ஆதி, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்கள் ஃபேமிலி நாங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போராடி காப்பாத்தினா அதை பொருட்படுத்தாமல் எப்படி குடிச்சிருக்கீங்க? அஞ்சலி மைன்வெஸ், டாக்டரா? டாக்டர், என்னாச்சு மறுபடியும்? அவர் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண விட்டீங்க? அருண், அது வந்து டாக்டர்னு விசித்த சொல்ல. டாக்டர், ஷிட், இப்படி ஒரு திருப்பாளா, நான்சென்ஸ். ஆதியை செக்அப் பண்ணுறாரு, அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. இப்படியே போனால் உங்கள் சனோட உயிருக்கு ஆபத்து, பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து இவரை பார்க்குறேன். அஞ்சலி மைன்வெஸ் இப்போ எப்படியாவது அந்த டாக்டர்கிட்ட பேசணுமேனு யோசிக்கிறான். அப்புறம் குட்டி கல் எடுத்து டாக்டர் மேலே தூக்கி போடுறா. அது விஷ்ணு முதுகில் படுது. விஷ்ணு, ஆ என்ன விழுந்ததுன்னு திரும்பி பார்க்குறாரு. அஞ்சலி, ஐயோ போச்சுன்னு ஒழிஞ்சிக்கிறா. மறுபடியும் இப்படியே போடுறான். பட் டாக்டரை தவிர மற்ற எல்லாரும் மேலே கல் விழுது. டாக்டர், சரி நான் மார்னிங் வரேன் மேடம். அப்போ ஷாம், ஒரு நிமிஷம் டாக்டர்னு சொல்ல. எல்லாரும் பார்க்குறாங்க. டாக்டர், சொல்லுங்கள். ஷாம், அது அங்கே அஞ்சலி ஒழிஞ்சிருக்கான்னு சொல்ல. விஷ்ணு, அருண், அஞ்சலி ஷாக்காக பார்க்குறாங்க. டாக்டரும் பார்க்குறாரு. அஞ்சலி எப்படி டாக்டரை கூப்பிட்றதுன்னு கீழே குனிஞ்சு யோசிக்கிறான். டே ஜாக், இங்கே கல்லை காணும், நீ போய் கல்லெட்டு வா. ஜாக் போய் தேடி ஒரு பெரிய கல்லெட்டு வரான். அஞ்சலி, டே இதை நான் ஒரு மேலே போட்டேனா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தான். டாக்டர், யார் அந்த குட்டி பொண்ணு, இங்கே நின்று என்ன பண்ணுறா? ஷாம், அவ தான் ஆதியோட பொண்ணு. டாக்டர், ஓ. ஷாம், அவங்கக்கிட்ட பேச ரொம்ப நேரமாக கல்லை தூக்கி போட்டு கூப்பிட்டா, பட் கல் எங்கள் மேலே விழுந்துருச்சு. நீங்கள் போகும்போது எதர்ச்சியாக பார்க்குற மாதிரி போய் பேசிட்டு போங்க, நாங்கள் அவளை பார்த்தோன்னு தெரிய வேணாம். டாக்டர், ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் எதர்ச்சியாக அஞ்சலியை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அஞ்சலி சிக்னல் பண்ணி கூப்பிட்றான். டாக்டர் ஆக்ஷனோட யாரும் பார்க்காத மாதிரி போகிறாரு. டாக்டர், என்ன பாப்பா என்ன கூப்பிட்டீங்க? அஞ்சலி, அவருக்கு என்ன ஆச்சு? டாக்டர், யாரை கேட்குறீங்க? அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அஞ்சலி, அவர் என் டேடி, இப்போ சொல்லுங்க என்னாச்சு? டாக்டர், உன் டேடிக்கு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்டா உன் டேடி ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும். அஞ்சலி, அச்சோ அதுக்கு ஊசி இல்லையா? டாக்டர், ஊசி போட்டாலும் சரியாகாது. நீ இங்கே உங்கள் அப்பா கூட பேசி கூட இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலே சரியாகிடும். அஞ்சலி, டாக்டர் பார்த்துக்கிறேன். டாக்டர், சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அஞ்சலி அப்படியே உட்காந்து யோசிக்கிறான். ஜாக்கும் கூடவே உட்காந்துக்கிறான். அஞ்சலி யோசிச்சுட்டே தூங்கிட்டா. ஜாக் மேலே சாஞ்சி அருண், அஞ்சலி இங்கே எப்படி வந்தா? ஷாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. எல்லாரும் ஸ்மைல். அகிலா, 1000 இருந்தால் ரத்த பாசம் இல்லையா? அதான். ஆனால் அவளுக்கு எப்போ ஆதிதான் அவளோட அப்பான்னு புரிஞ்சுப்பாளோ? ஷாம், அஞ்சலிக்கு ஆதிதான் அப்பான்னு தெரியும் ஆண்டி. எல்லாரும் ஷாக்கு. அருண், என்ன சொல்கிறீங்க ஷாம்? ஷாம் விக்கி சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. அருண், அப்படியே ப்ரோவோட மொழியே மூளை தான். விஷ்ணு, நான் அப்போவே சொன்னேன்ல அவளுக்கு டவுட் வந்துச்சுன்னா விட மாட்டான்னு. அகிலா, ஆனால் ஏன் அப்புறம் ஆதிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறா? ஷாம் கோவமா, எல்லாம் அந்த மாயா தான் ஆண்டின்னு மாயா அஞ்சலி கிட்ட பேசுனதெல்லாம் சொல்றா. எல்லாருக்கும் கோவம் வருது. அருண் கோவமா, அவளை எனக்கு இன்னும் ப்ரூவும் அண்ணி பிரியறதுக்கு இவதான் ரீசனா இருப்பாளோன்னு தோணுது. அகிலாக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. விஷ்ணு, பட் என்ன யூஸ்? ஆதிக்கு வந்தாதானே அது நல்லது. ஆதிதான் அவளை முழுசா நம்புறானே. ஷாம், எனக்கு இன்னும் ஆதிக்கு மாயா மேல பேட் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டே இருந்தா ஆதிக்கு டவுட் வந்துடுன்னு தோணுது. அருண், என்ன சொல்கிறீங்க ஷாம்? ஷாம் மியூட்டில் சொல்ல எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க.
ஷாம் ஆண்டி நீங்கள் போங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். டே நீங்களும் போய் தூங்குங்க. அருண் விஷ்ணு, பரவாயில்ல நாங்களும் இங்கேயே தூங்குகிறோம். அகிலா, சரிப்பா நான் போய் பேத்தியை தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறேன். அவள் தூங்கிட்டா போல. எல்லாரும் ஸ்மைல். அகிலா அஞ்சலி கிட்ட போறாங்க. அஞ்சலி பேபி மாதிரி கியூட்டா ஜேக் மேல சாஞ்சு தூங்குறா. அகிலா அழகு ராஜாதி நெட்டி முடிக்கிறாங்க. அப்புறம் அவளை தோல்ல போட்டுட்டு போய் அம்மு ரூம்ல படுக்க வச்சு கிஸ் பண்ணிட்டு அர்ச்சனுக்கும் அம்முக்கும் நெத்தில கிஸ் பண்ணிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்முக்கு சர்ச்சில் இருந்து ஃபோன் வருது. இங்கே சென்னையில் உள்ள சர்ச்சுக்கு வர சொல்லி அம்மு ஓகே சொல்லிட்டு அர்ச்சனை எழுப்புறான். அம்மு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிறா. அர்ஜுன் நீ ரெடியாக போகலான்னு சொல்ல அர்ஜுனும் போகிறான். அம்மு அஞ்சலி எழுப்புறான். அஞ்சலி அசந்து தூங்குறா. அம்மு பிள்ளை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது, செல்ல வேற அசந்து தூங்குறாளே, அப்படியே தூக்கிட்டு போகலாமா, இல்லை வேணாம் நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு அர்ச்சனை கூட்டிட்டு சிந்துக்கிட்டு அஞ்சலி பார்த்துக்க சொல்லிட்டு போகிறான். மார்னிங் 7:00 கார்டனுக்கு எல்லாரும் வராங்க. ஆதிக்கு போதை ஃபுல்லாக தெளிஞ்சிருச்சு. சிந்து டீ கொண்டு வந்து கொடுக்குறா. அகிலா வராங்க. அருண் போய் வர சொல்ல. ஆதி புரியாமல் பார்க்குறாரு. அருண் போய் வந்தனாவையும் மாயாவையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அகிலா அதான் கல்யாணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு போகலாம். தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.